எங்களை பொறுத்த வரைக்கும் 11 கட்சி கூட்டணி, தேசிய ஜனநாயக நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸில், தேசிய ஜனநாயக கூட்டணியில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் அவங்க தலைமை தாங்குறாங்க. இந்த கூட்டணியில் வந்து முழு மூச்சுடன் 40 வென்றெடுக்கும் வேகத்துடன் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். இதில் கமலாசன் அவர்களோ மற்ற கட்சிகளோ தனித்து நிற்பதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி பல வாக்குகளை அவங்க பிரிக்கிறதுனால எங்களுடைய வாக்கு வித்தியாசம் வந்து அதிகப்படும் நான் நினைக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள மையத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கருத்து அது ஒன்று மட்டும்தான், அவர் வந்து திமுக வாக்குகளை பிரித்து செல்வார் என்பது தான் பொது கருத்து. அந்த கருத்து இருக்கிறப்போ எங்களுடைய வாக்கு வித்தியாசம் வந்து இன்றைக்கி 100,000 ஓட்டு வித்தியாசம் வரும்னு நாங்கள் நினச்சோம்னா அது 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசமாக மாறும். அதுதான் நடக்கக்கூடியதுன்னு நினைக்கிறோம். அவருடைய தாக்கம் அந்த அளவில் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.